ஹாய் நண்பா, இப்போ நம்ம பார்க்க போகிற வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா, தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க எந்த ஒரு கட்டணமும் கிடையாது, தேர்வும் கிடையாது, நேர்முக தேர்வு வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 31/3/2022. இந்த வேலைவாய்ப்புக்கு தமிழகத்தில் இருக்க 38 மாவட்டத்தில் இருக்க ஆண் பெண் இருபாலர்களுமே விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கிறதுங்கிற முழு தகவலையும் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது மாதிரியான தமிழக அரசு வேலைகளை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழனியில் இருக்க தண்டாயுதபாணிஸ்வாமி திருக்கோயிலிருந்து வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன பதவிக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் பதவி பார்த்திங்கன்னா சித்த மருத்துவர், 50,000 சம்பளமாக தராங்க. காலி பணியிடம் பார்த்திங்கன்னா 3 அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதற்கான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சித்தா எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தால் சித்தா மருத்துவத்தில் வழங்கப்பட்ட முதுகலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும், அதாவது எம்டி பெற்றிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது பதவி பார்த்திங்கன்னா செவிலியர், 12,000 சம்பளமாக தராங்க. 5 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ கல்வி தகுதி பார்த்திங்கன்னா பிஎஸ்சியில் நர்சிங் படிச்சிருந்தா விண்ணப்பிக்கலாம். தேர்டு போஸ்டிங் பார்த்திங்கன்னா மருந்தாளுநர், 15,000 சம்பளமாக தராங்க. 3 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதற்கான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா சித்தா மருத்துவத்தில் மருந்தியல் பிரிவில் பட்டய படிப்பு முடித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த்து போஸ்டிங் பார்த்திங்கன்னா பாதுகாவலர், 8,000 சம்பளம், 4 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும், நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். ஃபிஃப்த்து போஸ்டிங் பார்த்திங்கன்னா சுகாதார பணியாளர், 8,000 சம்பளமாக தராங்க. 4 காலி பணியிடம். ஸோ இதுக்கும் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 18 வயதுலேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பை பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவராகவும் தமிழ்நாட்டை சார்ந்தவராகவும் இருக்க வேண்டும், விண்ணப்பிக்கிறவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டு ஏற்கனவே சொன்னதான், 35 வயதுக்குள்ளே இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறவங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் உடையவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமான பாயிண்ட் பாருங்கள். 4வது பாயிண்ட் பாருங்கள், இப்பணியானது முற்றிலும் தற்காலிகமானது அப்படிங்கிறதையுமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு செலக்ட் ஆகிய நபர்கள், அதாவது பணியானை பெறப்பட்ட நபர் பார்த்திங்கன்னா 100 ரூபாய் ஒப்பந்த பத்திரத்தில் ஒப்பந்தம் மேற்கொண்டு பணி ஏற்பு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையுமே கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா யார் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறாங்களோ அவங்க பார்த்திங்கன்னா நன்னடத்தை சான்று வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேசட்டட் ஆஃபீஸர், அதாவது அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலர்கள் இருக்காங்களே அவங்கள்ட்ட வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வருவாங்கன்னு பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்ஸு, அப்புறம் கவர்மெண்ட் லாயர்ஸ் எல்லாம் வருவாங்க. ஸோ அவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா நன்னடத்தை சான்று வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் விண்ணப்பிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த நன்னடத்தை சான்றோட ஜெராக்ஸ் பார்த்திங்கன்னா எடுத்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கு பின்னாடி வச்சு அவங்களுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட்டு 31/3/2022. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும். அதற்கப்புறம் விண்ணப்பிச்சிங்கன்னா உங்களோட விண்ணப்பங்களை பார்த்திங்கன்னா அவங்க வந்து பரிசீலிக்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட் கவரில் வச்சு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்களுக்கு சென்ட் பண்ணுவீங்களே, ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அந்த போஸ்ட் கவர் மேலே கண்டிப்பாக பதவியின் பெயர் மற்றும் கைபேசி எண் குறிப்பிட்டு அனுப்பப்பட வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரையும் நேர்முக தேர்வு வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ நேர்முக தேர்வுக்கு யாரெல்லாம் செலக்ட் ஆவாங்க அவங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அதற்கான கால் லெட்டர் சென்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் இணைப்பீங்களா, அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா கேசட்டட் ஆஃபீஸர்கிட்ட சான்றோப்பம், அதாவது அட்டஸ்டட் வாங்கணும் அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட அட்டஸ்டட் வாங்கி அந்த ஜெராக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கு பின்னாடி வச்சு உங்களுக்கு சென்ட் பண்ணணும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஒரு ஃபோட்டோ ஒட்டுவீங்க. ஸோ அந்த ஃபோட்டோ மேலேயும் பார்த்திங்கன்னா கேசட்டட் ஆஃபீஸர்கிட்ட மேலோப்பம் பெறப்பட வேண்டும் அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வாங்க எப்படி இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு, எளிமையாக தான் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இருந்துச்சுன்னா எந்த கொஸ்டின் டவுட்டாக இருக்கோ அந்த கொஸ்டின் நம்பரு என்ன டவுட்டுன்னு சொல்லி கேளுங்க, நிச்சயமாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 4 வந்து என்றைக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிங்களா வந்த டேட்டு, இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த மாவட்டமோ அதை எழுதிருங்க, இங்கே உங்களோட சைனை போட்டுருங்க. ஸோ எந்தெந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் இணைக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கல்வி தகுதிக்கான சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு, நீங்கள் எந்த போஸ்டிங்க்கு விண்ணப்பிக்கிறீங்க அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ்லாம் வைக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ், அப்புறம் பிறந்த தேதிக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூல் டிசி இருக்குல்ல அதோட சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ்,
அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இணைக்கணும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேசட்டட் ஆஃபீஸர்கிட்ட நன்னடத்தை சான்று வாங்கியிருப்பீங்களா, ஸோ அதோட சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வைக்கணும். அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ்லாம் கேசட்டட் ஆஃபீஸர்கிட்ட அட்டஸ்டட் வாங்கணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஃபோட்டோ ஒன்று ஒட்டுவீங்களா, இது மேலே பார்த்தீங்கன்னா கேசட்டட் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறதையுமே இந்த நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா ஒரு தடவை இந்த நோட்டிஃபிகேஷனாக ஃபுல்லாக டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே ஒரு போஸ்ட் கவர்க்கில் வச்சுருங்க, அதில் ஃப்ரம்மில் உங்கள் வீட்டு அட்ரஸ் எழுதிருங்க, டூவில் பார்த்தீங்கன்னா அந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி இந்த அட்ரஸை எழுதிருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் கவர் மேலே ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பதவியின் பெயர் மற்றும் கைபேசி எண் குறிப்பிட்டு அனுப்பப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் எழுதிருங்க. எழுதிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு உங்களுக்கு போஸ்ட் மூலமாக நீங்கள் சென்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா ஒரு தடவை இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக டீட்டெயிலாக படிச்சுட்டு விண்ணப்பிங்க. உங்கள் மாவட்டத்துக்கு இது மாதிரியான வேலை அறிவிச்சாங்க அது நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க.